வணக்கம் மக்களே, நான் உங்க கன்னியாகுமரி சிறில். நம்ம இன்னைக்கு எங்க விளாக் பண்ண போறோம்னு சொன்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாகர்கோவில் இருந்து திருவனந்தபுரம் போகக்கூடிய ரூட்ல தக்கலை தாண்டி அழகிய மண்டபம் ஜங்ஷனுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய முழகுமூடு சென்ட் மேரிஸ் பசிலிக்காவுக்கு தான் நம்ம இன்னைக்கு விளாக் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முழகுமூடு சென்ட் மேரிஸ் பசிலிக்கா சர்ச்சில் இப்போ திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 10ஆம் தேதி இன்னைக்கு தான் கடைசி திருவிழா, 10ஆம் திருவிழா. இந்த ஊருக்கு முழகுமூடுன்னு பெயர் வர என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஊரில் ரப்பர் விவசாயம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரப்பர் விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் ரப்பர் மரத்தோடு சேர்த்து நல்ல மிளகையும் ஊடு பயிராக விவசாயம் பண்ணுவாங்க. அதனால் நல்ல மிளகு மூடு அதிகமாக இந்த ஊரில் இருக்கிறதுனால இந்த ஊரோட பெயர் வந்து நல்ல மிளகு மூடு தான், ஷார்ட் ஃபார்மில் மிளகு மூடுன்னு சொல்லி பெயர் வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த முழகுமூடு சென்ட் மேரிஸ் பசிலிக்கா பார்த்தீங்கன்னா முன்னாடி கொல்லம் டயோசிஸ்க்கு கூட பழைய காலத்தில் இருந்திருக்கு, கேரளாவின் திருவிதாங்கூர் கூட இருக்கும்போது. அதன் பிறகு கேரளாவிலிருந்து பிரிஞ்சு நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுக்கு கூட சேர்ந்த பிறகு கோட்டாறு மறைமாவட்டத்துக்கு கீழே இருந்த இந்த முழகுமூடு சர்ச், அப்புறமா குளித்துறை மறைமாவட்டம் தனியாக உதயமான பிறகு குளித்துறை மறைமாவட்டத்தின் ஒரு முக்கியமான ஆலயமாக இந்த ஆலயம் மாறியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தூய மரியன்னை பசிலிக்கா, சென்ட் மேரிஸ் பசிலிக்கா பார்த்தீங்கன்னா மக்களே, 2020ல் தனி சிறப்பு வாய்ந்த பசிலிக்கா என்கிற தரத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கு மக்களே. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா மக்களே, 150 வருஷத்திற்கும் மேல் மிகவும் பழமையான ஒரு ஆலயம் மக்களே. இந்த ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற மணி பெல்ஜியத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது.
சரி மக்களே, திருவிழா கடைக்கு சுற்றி பார்க்க வந்துட்டு ஏதாவது சாப்பிடாமல் போனால் நல்லா இருக்குமா? அதனால தான் நான் ஒரு மசால் பொரி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஆலயம் துய மரியன்னை ஆலயம் சொல்லி அழைக்கப்பட்டாலும் இந்த ஆலயத்துக்கு பௌர்ணமி மாதான் இன்ன ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு மக்களே. அதாவது பௌர்ணமி தினத்தில் இந்த ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் மக்களே. நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பௌர்ணமி மாதா சொரூபம் பெல்ஜியம் நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட சொரூபம் மக்களே. சரி மக்களே, நம்ம விலாக் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மக்களே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.